வணக்கம். இது உங்க கிங்ஸ்டன் பேசும் பாசிட்டிவ் பேச்சு. பாராட்டுறதுக்கும் ஒரு மனசு வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அது என்ன பாராட்டுறதுக்கு தனியா ஒரு மனசு? சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் கிட்ட ஒரு விஷயம் நல்லா இருக்கா, அதை உடனடியா அவங்க கிட்ட வாய் விட்டு சொல்லுங்க. அதை பத்தி கூடுதலா ரெண்டு வார்த்தை மனசை விட்டு பேசுங்க. அது என்னனாலும் இருக்கலாம். அவங்களோட ஹேர் கட் நல்லா இருக்கலாம், இல்ல அவங்க ஹேண்ட்பேக்கோட கலர் அழகா இருக்கலாம். அண்ட் அது பர்ஃபெக்டான விஷயம்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு இம்பர்ஃபெக்டான விஷயமா கூட இருக்கலாம். சில நேரங்களில் சின்ன வயசில் அடிபட்டு சிலருக்கு முகத்தில் தழும்பு வந்திருக்கும், அது கூட பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். அதை இன்னும் சத்தமாகவே சொல்லுங்கள். அடுத்த முறை அவங்க கண்ணாடியை பார்க்குறப்போ அந்த தழும்புக்காக வருத்தப்படாமல் சந்தோஷப்படுவாங்க. யோசிச்சு பாருங்க, நல்ல மழை பெய்கிற ஒரு காலை வேளையில் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயங்கர சண்டை. உங்கள் அம்மா ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சு உட்கார்ந்துருக்காங்க, நீங்கள் ஒரு பக்கம் மொபைலை தூக்கி வச்சு உட்கார்ந்துருக்கீங்க. ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. வெளியே பேய் மழை பெய்யறனால உங்களால் வெளியவும் கிளம்பி போக முடியல. அம்மா மேலே இருக்கிற கோபத்தினால நீங்கள் காலையில் சாப்பாடும் சாப்பிடலை. இருந்தாலும் பெத்த மனசு கேட்குமா, மூஞ்சியை தூக்கி வச்சாலும் அந்த தூக்குன மூஞ்சியோடையே நெய் தூக்கலாக ரெண்டு தோசையை சுட்டு பக்கத்தில் சுட சுட சட்னியும் ஊற்றி உங்கள் அம்மா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற டேபிளில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த மழை தர்ற குளிரில் சுட சுட ஏதாவது உள்ளே போனால் நல்லா இருக்குமேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற அந்த செகண்டில் இத்தனையும் நடக்குது. நீங்களும் வேகமாக எடுத்து வாய்க்குள்ளே வச்சா எங்கே வெக்கம் மானம் சூடு சொரணை இல்லைன்னு நினச்சிருவாங்களோன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த தோசையை முறைச்சி பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு வழியாக எல்லாம் சரியாகி அந்த தோசையை கொஞ்சம் பிச்சு வாய்க்குள்ளே வச்சா அது என்றைக்கும் விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அனுபவித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது அம்மா கிட்ட போங்க. கிச்சனில் ஒரு அடுப்பில் அவங்களுக்கான தோசையை சுட்டுட்டு இன்னொரு அடுப்பில் நேத்திக்கு வச்ச வத்த குழம்பு சுட வச்சுட்டு சிங்கில் பாத்திரத்தை விறு விறுன்னு விளக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்க காதுகிட்ட போய், அம்மா என்றைக்கும் விட இன்னைக்கு தோசை சூப்பராக இருந்துச்சுமான்னு சொல்லிக்கிட்டே உங்கள் தட்டை விளக்கி வச்சுட்டு போங்களேன். அந்த பக்கம் திரும்பி ரகசியமாக உங்கள் அம்மா உதட்டோரத்தில் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு கழுவுன உங்கள் கை காயறதுக்குள்ள நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு ஒரு காஃபியும் வந்து சேரும். அந்த சண்டை சுமூகமாக முடிவுக்கு வந்து சேரும். இது தாங்க அப்ரிசியேஷன். பாராட்டுறதுனா பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டேஜில் அவார்டு கொடுத்து கைத்தட்டல் கொடுத்து மைக்கில் புகழ்ந்து தள்ளுறது இல்லைங்க. ஒருத்தர் பண்ணின சின்ன சின்ன விஷயங்களை கூட அங்கீகரிக்கிறது தான் உண்மையான பாராட்டு. ஈகோவை விட்டு தள்ளி அன்பை மனசில் அள்ளி வாய் விட்டு நாலு நல்ல வார்த்தை சொல்கிறது தாங்க நிஜமான பாராட்டு. அந்த பாராட்டுக்கு ஒரு நல்ல உறவை உருவாக்கவும் தெரியும், முறிஞ்சு போகிற நிலையில் இருக்கிற உறவுக்கு மருந்து போடவும் தெரியும். குறை சொல்கிறது எல்லாருமே பண்ணுறது தாங்க. இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஒரு சேஞ்சுக்கு யாரும் பண்ணாததை நீங்கள் பண்ணி பாருங்கள். இது சரியாக இருக்குது, இது ரொம்ப சரியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். உங்களை சுற்றி எத்தனை விஷயம் அழகாக மாறுதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா வாழ்தல் இனிது. லைஃப் இஸ் ஸோ வெரி பியூட்டிஃபுல்.